தற்போது மஹந்த ராஜபக்ஷ அவர்கள் புதிய ஒரு அரசியல் கட்சியில் எதிர்காலத்தில் இணைவது சம்பந்தமாக இருக்கின்ற அந்த மொட்டு என்கின்ற அந்த கட்சி சொல்லுகிறது தாங்கள் தான் எதிர்வரும் காலங்களில் ஆட்சி அமைப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவை பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள் உண்மையிலே இவங்கள் நினைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவி மவுனித்ததன் பின் தமிழ் மக்களது அபிலாசையை தீர்க்கின்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் ஏனென்றால் யுத்தத்தை நடாத்தியவர் மைந்த ராஜபக்ஷ அவர்கள் அவரோடு இணைந்து செயற்பட்டவர் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் அவர் ஜனாதிபதியின் சகோதரனாகிய பசில் ராஜபக்ஷ அவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களெல்லாம் அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷோடு இருந்து செயற்பட்டவர்கள் அவை இவர்கள் நினைத்திருந்தால் ஒரு யுத்தத்தில் தமிழினம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு விட்டோம் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை வழங்கி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக வழங்கும் பட்சத்தில் இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியில் அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் என்று உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கருதினார் இங்கு நடைபெற்ற இந்த யுத்தமானது ஒரு போர் அதாவது ஒரு இன்னொரு நாட்டின் மீது படையை தனது தனது படையை அனுப்பி மேற்கொள்ளும் நடவடிக்கையாகத்தான் கருதினார் ஒரு நாட்டுக்குள்ளே அந்த நாட்டு தேசிய இனங்கள் தங்களது உரிமைக்காக போராடுகின்ற சந்தர்ப்பமானது ஒரு கிளர்ச்சியாகத்தான் கொள்ளப்படும் அது ஒரு காலமும் போராக கொள்ளப்படாது ஆனால் ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ அவர்கள் அவ்வாறு கருதவில்லை அவர் அதனை ஒரு போராகத்தான் கருதினார் அந்த அதனால்தான் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகா மே மாதம் பதினேழாம் தேதி இந்த நாட்டை ஏதோ மீட்டு விட்டேன் என்று சொல்லி நிலத்துக்கு முத்தமிட்டார் ஒரு காலத்திலே இந்தியாவிலே அப்போதிருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் காலத்திலே பொற்கோயில் பிரச்சனை ஏற்பட்டது சீக்கியருக்கு எதிராக இந்திய இராணுவம் அங்கு போரை நடாத்தியது அந்த போரிலே சீக்கியர் பலர் அளிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நிலையிலே வெற்றி பெற்ற இந்திய இராணுவம் அப்போதிருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை அணுகி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் ஒரு வெற்றி விழாவை நாங்கள் கொண்டாடுவோம் என்று கேட்டபோது இந்திரா காந்தி கொடுத்த கருத்து என்னவென்றால் துரதிஷ்டவசமாக எங்களது நாட்டு மக்களை நாங்களே அளித்திருக்கிறோம் இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களை மனங்களை கவரும் வகையில் நாங்கள் செயற்பட வேண்டுமே தவிர நாங்கள் இதை ஒரு வெற்றி விழாவாக கொண்டாட முடியாது என்றார் அந்த நாட்டு உண்மையான ஒரு அரசியல் தலைவர் அவ்வாறு தான் கருத வேண்டும் இந்த நாட்டை ஒரு தேசிய இனத்தின் மீது நாங்கள் போரை தொடுத்திருக்கிறோம் அந்த தேசிய இனத்தை ஒரு பகுதியை நாங்கள் அளித்திருக்கிறோம் அவ்வாறு இருக்கும்போது அந்த மக்களின் மனங்களை கவரக்கூடிய செயற்திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக சர்வதேச நாடுகளை பயன்படுத்தி பெரிய இன அழிப்பை மேற்கொண்டு விட்டு இன்று வரை ஒரு தன்று ஆட்சி காலத்திலே எந்த நியாயமான தீர்வையும் வழங்காத மைந்த ராஜபக்சையும் அவரது சகோதரர்களும் இப்போது மொட்டு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழ் கூட்டமைப்பு தங்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் அவர்களோடு பேசி நாங்கள் தீர்வை கொடுப்போம் என்று கூறுவது ஒரு போலியான ஒரு நடவடிக்கை சந்தர்ப்பவாத ஒரு செயல் என்பதனை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக அவர்கள் இப்போ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அண்மையிலே ஒரு போலி பிரதமராக உருவான போது ஜனாதிபதி அவர்கள் ஏற்படுத்திய அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி புரட்சியின் போது எங்களது தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் போய் சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதியையும் சந்தித்து தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வு சம்பந்தமாக அவரோடு பேசினார் அதற்கு எது எதற்கும் அவர் ஆதரவான ஒரு செயர்த்திட்டத்தை அவர் முன்வைக்கவில்லை அவர் மாறாக ஒரு கடும்போக்காளராக சிங்கள கடும்போக்காளராக தன்னை காட்டிக்கொண்டார் அவ்வாறானவர் இனி எவ்வாறு செய்யப்படார் நீண்ட காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மட்டும் தன் கையில் ஆட்சி இருந்தது ஒரு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி அந்த வேளையில் கூட கிட்டத்தட்ட பதினெட்டு தடவைகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரோடு பேசியது அவரது கட்சியோடு பேசியது தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வாக ஒரு பேச்சுவார்த்தையை மூலம் அணுகி பெறுவதற்கு முயற்சித்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானாக விலகிக்கொள்ளவில்லை அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒதுக்கிவிட்டு அவர்கள் தான் விலகிச் சென்றார்கள் அவை அப்போதே இவர்கள் ஏமாற்றியவர்கள் அங்கு ஏமாற்றியவர்கள்தான் இப்போது மொட்டாக மலர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த மொட்டு சிங்கள தீவிரவாத கட்சியாக இருக்கிறது இந்த நாட்டின் தேசிய இனம் தமிழினம் என்றதை ஏற்றுக்கொள்ள தவறுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது குறிப்பாக அண்மையிலே நவசமாஜ கட்சியின் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு சிங்களவர் அவரே சொன்னார் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான் என்பதை உறுதிப்படச் சொல்லியிருக்கிறார் அது தவிர ஒன்றை சொல்லியிருக்கிறார் தான் ஆதாரங்களை நிரூபிப்பதற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார் பெரிய விடயம் ஒன்று இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான் என்று ஒரு சிங்கள தலைவர் சிங்கள கட்சி ஒன்றின் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலை இன்று காணப்படுகிறது ஆகவே ராஜபக்சையோ அவரது தம்பியாகிய பசில் ராஜபக்சேயோ இல்லை கோட்டபாயர் ராஜபக்சேயோ இணைத்திருந்தால் நீண்ட காலத்துக்கு முன்பே தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு கொடுத்திருக்கலாம் இப்போதும் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கேட்கின்றோம் மைந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது பேசினார் பதிமூன்று பிளஸ் நான் தமிழ் மக்களுக்கு வழங்க தயார் என்றார் இந்திய அரசாங்கத்துக்கு பதிமூன்று பிளஸ் மேல் நான் கொடுப்பேன் பதிமூன்றுக்கு மேல் பிளஸ் ஆஃப் கொடுப்பேன் சொன்னார் ஆனால் அதை அவர் செய்யவில்லை பேச்சளவிலே கூறினார் சர்வதேச நாடுகளுக்கு கூட எடுத்து கூறியிருந்தார் அவரது காலத்திலே அவர் ஆற்றிய உரை தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வை வழங்குவதாக உறுதிப்படுத்தி இருந்தது ஆனால் அந்த உரையை அவர் நிறைவேற்றவில்லை அவர் நியமிச்சார் சர்வகட்சி குழு ஒன்றை நியமித்தார் அறிக்கையை கொடுத்தது அந்த அறிக்கையில் தெளிவான முறையில் அதிகார அதிகாரப்பிரவலாக்கள் இடம்பெற்றிருக்கிறது சில அதை நடைமுறைப்படுத்தவில்லை திச விதாரண தலைமையில் அவர் ஒரு குழுவை ஏற்படுத்தினார் நிபுணர் குழுவை ஏற்படுத்தினார் எல்லாமே மஹிந்த ராஜபக்சே எதை ஏற்படுத்தி விட்டு எல்லாத்தையும் கிடங்கிலே போட்டவர் போட்டவர் தான் அவன் இப்போது வந்து அவர் இந்த மொட்டை மலரச் செய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ராஜபக்ஷயின் தந்திரங்கள் ராஜபக்ச நீண்டகாலம் செய்த அநீதிகள் இந்த மக்கள் தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் நாங்கள் ராஜபக்சேக்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் மூன்று தடவை தங்கள் ஆணையை வழங்கினார்கள் சரத் பொன்சேகா அவர்களது காலத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே ராஜபக்சக்கு எதிராக பொன்சேகா யுத்தத்தை நடாத்தியவர் அப்படி இருந்தும் அவரும் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தியவர் என்று தெரிந்திருந்தும் மைந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த மக்கள் சரத் பொன்சேகாக்கு வாக்களித்தார்கள் அதன் பிற்பாடு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக வருவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து மைந்த ராஜபக்சே ஓரங்கட்டினார்கள் அது மாத்திரமின்றி பாராளுமன்ற தேர்தலிலும் மைந்த ராஜபக்சையின் ஆட்சி இடம்பெறக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்கள் அதற்கு எதிராக ஆதரவுகளை வழங்கினார்கள் ஆகவே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தொடர்ச்சியாக வந்த மைந்த ராஜபக்ஷ மொட்டை காட்டி எங்கள் இனத்தை ஏமாற்ற முடியாது அவரோடு இருப்பதெல்லாம் தமிழ் ஒட்டுக்குழுக்கள் தான் யாரை சேர்த்திருக்கிறார் அவரோடு இருப்பவர்கள் யார் முன்னர் முன்னர் பல கொலைகளை செய்தவர்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே கொள்ளையடித்தவர்கள் தமிழ் மக்களை காணாமலாக்கியவர்கள் கடத்தியவர்கள் இவர்களையெல்லாம் இணைத்து தான் இன்றும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் சிறந்த ஆலோசகரை கூட தந்தை ஜனாதிபதி காலத்திலே வைத்திருக்கவில்லை ஒரு சாதாரண ஏழாம் வகுப்பு படித்தவரை கூட ஆலோசகராக வைத்திருந்தவர் ஆகவே இவ்வாறான ராஜபக்சே தலைமையிலான ஒரு மொட்டு தமிழ் மக்களுக்கு தி நியாயமான தீர்வை வழங்கும் என்று நாங்கள் நம்பவும் முடியாது ராஜபக்ஷையை நம்பி நாங்கள் ஏமாறவும் முடியாது ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டது என்று கூறவில்லை ரணில் விக்ரமசிங்கே நேர்மையாக தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகிறார் என்றும் நான் கூற தயாரில்லை தமிழ் ம ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு துன்பியல் உருவாவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அவர்களும் ஒரு காரணம்தான் ஆனாலும் அவர் சிறிது உணர்ந்திருக்கிறார் ராஜபக்ஷ உணராததை ரணில் விக்ரமசிங்க உணர்ந்திருக்கிறார் ராஜபக்ஷ சர்வாதிகார போக்கின் நிமித்தம் ஆட்சியை சிந்திக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சியை புறச்சிந்திக்கிறார் அதனால்தான் நாங்கள் அண்மையிலே ரணில் விக்ரமசிங்கேயின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவை கொடுத்திருந்தோம் ஆனாலும் தமிழர் அபிலாசையை நிறைவேற்றும் பாதைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்பதற்காக அமைச்சு பதவிகளை நாங்கள் எடுக்கவில்லை எங்கள் அபிலாசைகளை தீர்க்கின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம் இருந்தபோதும் தமிழ் மக்களின் பகுதிகள் கடந்த யுத்தத்தின் பின் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய கடமையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதனால் இந்த அரசாங்கத்திடம் இருந்து பல வழிகளில் பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே சஜித் பிரேமதாச அவர்கள் ஊடாக வீட்டு திட்டம் நடைபெறுகின்றது என்றால் அதிகப்படியான வீடுகள் அமைக்கப்படுகின்றது என்றால் அது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு செய்த ஏற்பாடுதான் அது தவிர ஊரக எழுச்சி திட்டம் என்ற வகையிலே கம்பர திட்டத்தின் மூலம் பல அபிவிருத்தி திட்டங்களை தொகுதி ரீதியாக செய்து வருகின்றோம் விஷேட திட்டத்தின் மூலம் நிதிகளை பெற்று வேலை திட்டங்களை கொண்டு செல்கின்றோம் கல்வி பாடசாலையாக இருக்கலாம் ஏனைய காரியாலயங்களாக இருக்கலாம் அவற்றின் தேவைகளை வளங்களை பெற்றுக் கொடுத்து அவற்றின் மூலம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுக்கின்றோம் பல நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் மைந்த ராஜபக்ஷ காலத்திலும் ஐந்து வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தனர் அந்த காலத்திலே எங்களால் பெரிதால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருந்தது பன்முக நிதியை மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டியவர்களாக இருந்தோம் இப்போது பல நிதிகளை பெற்று பல சீர்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இப்போது கூட வடக்கு கிழக்கு கென்று ஒரு அபிவிருத்திச் செயற்பாட்டுக்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் நான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றேன் அதன் மூலமும் பல நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் ராஜபக்ஷ கூறுவது போன்று அக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவை கொடுத்துவிட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நான் கூற முடியாது செய்கின்றோம் ஆனாலும் நாங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ஏற்ற வகையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு எங்கள் ஊடாக மக்களுக்கு சேவையாற்ற முன்வர வேண்டும் ஏனென்றால் இங்கு சில அமைச்சர்கள் வருகின்றார்கள் எங்களுக்கு தெரியாது ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி நோக்கோடு தான் அவர்கள் இங்கு வருகின்றார்கள் சிலர் புதிதாக கட்சியை உருவாக்க வேண்டும் தங்கள் கட்சிகளை கொண்டு வந்து இங்கே ஊடுருவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் வருகின்றார்கள் இவர்கள் எங்களுக்கு தெரியாமல் தங்கள் நடவடிக்கையை கொண்டு வருகின்றார்கள் இது சார்பாக நாங்கள் பிரதமரோடு பேச இருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் கொடுத்த ஆதரவு தான் இன்று ஆட்சிப்பிடத்தில் உங்களை அலங்கரிக்கின்றது ஆகவே மட்டக்களப்பு மாவட்டமோ வடக்கு கிழக்கிலோ நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களோ அமைச்சர்களோ ராஜாங்க அமைச்சர்களோ வந்து எந்த நடாத்தும் போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனை சமையோடு தான் நடாத்த வேண்டும் அவர்களுக்கு தெரியத்தான் சில செயல் நடைபெற வேண்டும் சில என்ன எல்லாம் நடக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் உங்களிடம் அமைச்சு கேட்கவில்லை வடக்கு கிழக்கு எங்கள் தாயக பூமி இந்த நாட்டின் நாங்கள் தேசிய இனம் எங்கள் மக்களை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அந்த வகையில் ஆதரவை தர வேண்டிய கடமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது நாங்கள் அதனை வலியுறுத்துகின்றோம் ஆனால் மைந்த ராஜபக்சின் கட்சி கடந்த காலங்களில் தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறது அந்த கட்சியின் பிரதிநிதிகள் பல கொள்ளைகள் கடத்தல்கள் காணாமலாக்குதல் கொலைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலிலே தண்டனையை பெற்றுக் கொடுக்க அந்த கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை இருந்தால் அடுக்கின் பிற்பாடு என்ன செய்யலாம் இந்த கட்சி சார்பாக என்னவற்றை முன்மொழியலாம் என்பதை நாங்கள் தெரிவிப்போம்